ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆன்கோயிங் போயிட்டுருக்க பேண்டமிக், அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேருக்கு ஜாப் இல்லை. ஸோ நிறையா பீப்புள் கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த டயத்தில் எப்படி ஒரு நல்ல ஜாப் போகிறது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு ஜாப் இல்லை. அட் த சேம் டைம் இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டு செக்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஐடி சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபே இல்லாதவங்க, ரீசெண்டாக காலேஜ் முடித்தவங்க, இந்த மாதிரி இருக்க எல்லா பீப்புளுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கோவிட் சுச்சுவேஷன் நடந்திருக்கு, பேண்டமிக் போயிட்டுருக்கு, ஸோ அதையே காரணம் சொல்லிட்டு இருக்காமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான் நம்ம தேடணும். ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய இது ட்ரை பண்ணவே மாட்டாங்க, ஜஸ்ட் கொரோனானால தான் எனக்கு இது இது இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது உண்மைதான், பட் இருந்தாலும் நம்ம புது புது ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்றக்காக அதுலேயே ஃபிக்ஸாக இருக்காமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேற ஒரு பாத் எடுத்து நம்ம எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுச்சுவேஷன்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறையாவே இருக்குது. அதுவும் ஐடி செக்டாரில் எக்கச்சக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு எப்படிலாம் போகலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி அடுத்து பார்ப்போம். ஒரு ஜாப் நீங்கள் போகணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லைக் எந்த கம்பெனியில் என்ன ஜாப் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், தனியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வேறு கம்பெனி தேடி அலையணும், அண்ட் நிறையா காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம ஜாப் வாங்க முடியும். இன்கேஸ் என்னால் தனியாக பண்ண முடியல, எனக்கு சம் ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம். அதில் ஒரு ஒன் ஆஃப் த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீ லெவல். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு காமனாக ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க, லைக் கோடிங் எக்ஸாம் இல்லாட்டி காம்படிஷன் இந்த மாதிரி வைக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு லைக் நல்ல மார்க் எடுக்கிறீங்க இல்லாட்டி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்கோர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 50 குவஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் 50 எழுதி 30 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த மார்க்கை இவங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அந்த மார்க் அனுப்புகிறாங்க, அண்ட் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி அந்த கம்பெனி உங்களை டைரெக்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் நம்ம வீடியோவை ஸ்பான்சர் பண்ணதும் இவங்க தான். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ். இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, எந்த டிகிரி வச்சுருக்கீங்க, அது எதுவுமே மேட்டர் இல்லை. அவங்க எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், உங்ககிட்ட கரெக்டான ஸ்கில் இருக்கா அப்படின்றதான். இப்போது உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஸோ தெரிஞ்சால் ஓகே போதும், அவ்வளோதான், எடுத்துக்கிறோம் வேலைக்கு அந்த மாதிரி. ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும், டயர் ஒன் காலேஜில் படிச்சிருக்கேன், நான் படித்த காலேஜ் சரியில்லை, நான் படித்த டிகிரி சரியில்லை, அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட ஸ்கில் இருந்தால் போதும், அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. பேசிக்காக 2 ரவுண்ட் இருக்குது, ப்ரிலிம்ஸ் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் சேலஞ்ச் அது கிளியர் பண்ணணும். இது ரெண்டுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு பிளேஸ்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாமே இந்த ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இவங்க மேஜராக 3 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சு பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டோர்னமெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டோர்னமெண்ட், இன்னொன்று வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட். சில பேருக்கு வந்து யூஐ ஃப்ரண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து டேட்டா பேஸ் கோடிங் பேக் அண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எனக்கு பிஸ்னஸ் பண்ணும் அந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதில் அதோட ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 22 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த காம்படிஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த காம்படிஷன்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா உங்ககிட்ட ஸ்கில் இருக்குது, அதாவது உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, நாலேஜ் இருக்குது,
அதை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வெளிக்காட்டிக்கலாம். அதான் கம்பெனிஸ் பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை உடனே வேலைக்கு எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அண்ட் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, எனக்கு ஓகே ஷோகேஸ் பண்ணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு வந்து ஹோல் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளோட ரெஃபரல் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்குது. ஸோ சில பேர் இருப்பாங்க, எனக்கு உண்மையிலே ஸ்கில் இருக்கு என்னால் வெளிக்காட்ட முடியல அப்படின்றவங்க என்னோட ஆஃபர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10% ஆஃபில் பே பண்ணிட்டு உங்கள் ஸ்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாப்ஸ் ஈஸியாக வாங்கிக்கலாம். அண்ட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நிறையா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். TAH. ஸோ அதான் நம்மளோட ஆஃபர் கோட். ஃபர்தராக அவங்களோட அந்த மூணு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதாவது என்னென்ன இருக்கும், ப்ரிலிம்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அட்வான்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன ப்ராசஸ் நடக்கும் அதை இவங்க ஜென்ரலாக நினச்சி ஒரே ஒரு கம்பெனிக்கு அந்த டீட்டெயிலை கொடுக்காமல் ஒரு 50-100 கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்காச்சும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி மார்க் இருக்கும், எந்த மாதிரி ஆன்சர் பண்ணும், எந்த மாதிரி பேட்டர்ன் கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயிலையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மூணு ஃபீல்டு இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சில கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் இருந்தால் தான் நம்ம வேலைக்கே போக முடியும், ஸ்கில்லே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நிறையா டைம் இருக்குது, நிறையா பேர் இந்த டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வேலையை விட்டவங்களாக இருக்கட்டும், வீட்டில் தான் இருக்காங்க. எவ்வளவோ ஃப்ரீ டைம் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இஷ்யூ இருக்குது, அதை சால்வ் பண்ண என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில ஹிண்ட்ஸ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணிருப்பீங்க, சில பேருக்கு அந்த விஷயம் செட் ஆகலை அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னொரு புது ஃபீல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஒரு 2-3 மாதம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வந்திருக்காது, அட்லீஸ்ட் வேறு ஃபீல்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப 1 வருஷம் 2 வருஷம் அதே ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா செட் ஆகாது. புது புது ஃபீல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல தப்பு இல்லை. அண்டு நிறையா பேர் இன்னொரு என்ன மிஸ்டேக் விடுறாங்க அப்படின்னா ஸ்கில் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அதை பற்றி ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட்டாக பேசிக்கில் ஆரம்பித்து அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும். ஸோ லேர்ன் பண்ணுறதுனா லேர்ன் மட்டும் பண்ணக்கூடாது, அதை மாஸ்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஷைன் ஆக முடியும், இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியும், நல்ல பேக்கேஜில் சேலரி போக முடியும். ஜஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ப்ரோக்ராமிங் படிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து பேசிக்காக ஒரு சின்ன கோடிங் மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும் எனக்கு ஸ்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா டீப்பாக கற்றுக்கிட்டு அதில் எது கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நாலேஜ் வளர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கில் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி ஸ்கில் இருக்க பீப்புளை தான் ஜாப்ஸ்க்குமே எடுப்பாங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க, இருக்க ஃப்ரீ டைமை கம்ப்ளீட்டாக அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, சூன் லாக்டவுன்லாம் எடுத்துருவாங்க, அண்ட் ஸ்டில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். அப்போ வாச்சு என்ன, நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ தான் அப்போது என்ன சொல்கிறது, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரீச் அவுட் டு கம்யூனிட்டிஸ், அதாவது எக்கச்சக்க கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் ரீச் அவுட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதே மாதிரி எக்கச்சக்க பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 ஹையரிங் போஸ்ட் பார்க்குறேன். அதாவது இந்த இதுக்கு வாண்டட் பீப்புள் தேவை, இந்த ரோலுக்கு பீப்புள் தேவை அப்படின்ட்டு நிறையா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் போஸ்ட் போடுறாங்க, கெரியர்ஸ் பேஜஸ்லலாம் நிறையா போடுறாங்க. ஒரு 10-20 கம்பெனியை போய் அவங்களோட கம்பெனி வெப்சைட்டை விசிட் பண்ணி அவங்க என்ன ஜாப் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ரீசெண்ட் பாஸ் அவுட்ஸ் இல்லாட்டி காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா குரூப்ஸ்லாம் இருக்கும், ஜஸ்ட் ஒரு 10 பேர் இருந்தீங்கனாலே போதும், 10 கம்பெனி ஒரு ஒரு ஆளும் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் ஃபெயில் ஆனால் கூட ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கம்பெனியோட ஒர்க்கிங் பற்றி தெரிஞ்சிடும், அவங்க எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணலாம். கம்யூனிட்டிஸ்கிட்ட ரீச் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா நீங்களே ஒரு கம்யூனிட்டி உருவாக்கலாம். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஓகே, ஈஸியாக காரணம் காமிச்சிட்டு போயிடலாம். 1 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன் வேஸ்ட் பண்ண, கொரோனானால அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்.
பட் அந்த வேஸ்ட் பண்ணாம அந்த ஆப் அந்த டயத்தை நம்ம என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணோம், என்ன படிச்சோம், எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா பண்ணோம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணோம். ஸோ நெகட்டிவாகவே திங்க் பண்ணாம அட்லீஸ்ட் இப்படி நடந்துருச்சு, ஓகே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு, புது ஸ்கில் லேர்ன் பண்ணலாம், இல்ல ஃபேமிலி பிசினஸ் இருந்துச்சுன்னா அதுல பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்றோம் அப்படின்றதான் மேட்ரு. அதனால எப்பயுமே அந்த மாதிரி திங்க் பண்ண பாருங்க, சொல்யூஷனை தேடி போங்க, ரைட் பாத் இது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்க நீங்களே. அடுத்தவங்கள மோஸ்ட்லி டிபெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவை அப்படின்னா அதை பற்றியும் நான் கேளுங்க, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.